ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாரத்திலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த வாரத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனையிலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுத்தக்கதாக நாம் கூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே ஆன்லைன் ஆராதனைகளோடு இணைந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு நேரம் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் முடிகிறமுடைய கரங்களுக்கிட்டும் பாடல்கள் செய்தியாற்றி நம்முடைய கருத்தில் போடுகிறோம். வழிநடத்தி விராக ராஜா, பரலோகத்தினுடைய சுத்தம் செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக உமைக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எதை செய்தாலும் நாமத்தில் மகிமைக்கு செய்ய எங்களை போடுகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியம். தொடர்ந்து ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ஜெபிக்கிற பிதாவே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க கேட்கலாம். முப்பத்தி மூன்றாம் சங்கீதம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். முதலாவதாக, உம்மை போல் யார் உண்டு, எந்த நேசனாரா என்று பாடலை பாடலாம். மறந்தவோ துரோகினா, என்ன
அடிமையாக வாழ்ந்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் அலைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். ஆனாலும் எங்களை தேடி வந்த ஆண்டவரே, உமக்கு சோதனை கொடுத்தார். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வராதபடி நீ காத்துக் கொள்கிறார். இந்த வரைக்கும் மட்டும் அநேகரை உடைய ராஜ்யத்துக்கு அழைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். தாழ்த்தி ஒப்படுக்கிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஜீவனில் நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வு, இருப்பதோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்துடுவோம். Thank you.
வாழ்க்கையில் சீக்கிரம் கடந்து போகும். மறவாமல் நம்ம நினைத்த தேவன் நன்றி.
கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வவல்லமுள்ள தேவனே உமக்கு நன்றி எங்களை மறவாமல் நினைத்திருக்கிற தேவன் கர்த்தரோ நம்மில் நினைவாக இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பான் வாத்தும்படி ஆண்டவர் இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவாதி தேவனே உமக்கு நன்றி துதிகள் மத்தியிலே வாசமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமை போல யார் உண்டு ஆண்டவர் எங்களே சுனாதா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நீ தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி ராஜா அந்தகார இருளிந்து ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவேற்றிலே புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றியிருக்கிறதே உமக்கு சோதரம் கொடான கூடி நன்றிகள் ஏறெடுக்கிறோம் கொடான கூட துதிகள் ஏறெடுக்கிறோம் நீ நல்லவர் நீர் வல்லவர் வல்லவர் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா பரலோகத்திலே ஆண்டவரே சுவன் சேனைகள் கத்தர் பசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஆராதிக்கப்படத்தக்க தெய்வமே பசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்கிற கத்தாவே நான் நீரே எங்களை பசுத்தமாக்குற கத்த எங்களை பசுத்தப்படுத்துவீராக உண்மைக்கே மகிமை தருகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நன்மை சுத்திகரிக்கும் வார்த்தை ரத்த தாரங்களை கழுவும் சுத்திகரிக்கும் கத்தாவே நன்றி அப்பா உங்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவர் மக்கு சூத்திர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக சூத்திரமானவர் உங்களுடைய தழும்புகள் அவர்களை குணமாக்குவதாக ஆண்டவர் அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை வாழ்த்துறோம் வணங்குறோம் உண்மை போற்றுகிற கத்தாவே மக்கு சூத்திர கத்தாவே பசுத்தர் 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 அப்பா இடைவிடாமல் ஆராதிக்கப்படத்தக்க தேவனப்பா உண்மை ஆராதிக்கிற மண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் பலத்தோடு வியாதியோடுகளுக்கு நீ சுகத்தை கட்டிடும் அற்புதத்தை செய்யும் எகோவார் அப்பா சுகம் தரும் தேவன் எகோவா லகாய் ரோய் நீர் எங்களை காண்கிற தேவனப்பா எகோவா ஈரை நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் உண்மை துதிக்கிறோம் ஐயா யூ டிசர்வ் தி ஆனர் யூ டிசர்வ் த க்ளோரி லார்ட் உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை மகிமை முக்கிய சோத்துகிறோம் கத்தாவே உமக்கு சோத்திரந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்கள் துதியை சொல்லியோ நாட்ட முடியும் அந்தவரையை சோத்துரைக்கிறோம் துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா வாழ்த்துறோம் வணங்குறோம் போற்றுக்கிறோம் கத்தாவே க்ளோரிஃபை நேம் லார்ட் ஜீசஸ் நன்றி 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 சபையின் மூலமாக உடைய நாமம் மயப்படுவதா ஒழிகள் மூலமாக உடைய நாமம் மயப்படுவதா உடைய ராஜ்யம் கட்டப்படுவதா உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கடிதம் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காகவும் மணிப்பூரில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக சுரேஷ் ஹாலேலூயா ஹாலேலூயா நன்றி 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 ஆண்டவரே
அன்பும் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையில ஒரு விஷயமே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹாலேலூயா, சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவனையும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதான காரணரையும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிற தேவனையும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, வியாதியின் விடுதலை தருகிற தேவனையும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹாலேலூயா. இந்த வேளையிலும் விசேஷமா ஆண்டவரே, மணிப்பூர் ஜனங்களுக்கு அவங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மாநிலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஹாலேலூயா, அவர்களுக்கு விரோதமானவரே எந்த ஒரு ஆட்சியும் ஆண்டவரே, ஹாலேலூயா, அங்கே இருப்பிடக்கூடிய ஆண்டவரே, ஹாலேலூயா, எல்லாவற்றையும் நீர் ஹாலேலூயா மாற்றி போடும். ஆண்டவரே, காரியத்தை மாறுதலாக செய்து முடிக்கிற தேவனை உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹாலேலூயா, அங்கே இருக்கிற எல்லா சமாதான பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, ஹாலேலூயா, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்களும் வரக்கூடாது. ஆண்டவரே, ஹாலேலூயா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்களும் அங்கே நடக்கக்கூடாது. ஆண்டவரே, ஹாலேலூயா, இனிமேல் எந்த ஒரு உயிர் சேதங்களும் வராத அளவுக்கு என் தேவன் தாமே ஆண்டவரே, உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஹாலேலூயா, இடிக்கப்பட்ட வீடுகள் அனைத்தும் திரும்ப கட்டப்படவும். ஆண்டவரே, ஹாலேலூயா, இந்த இடிக்கப்பட்ட தேவாலயங்கள் அனைத்தும் திரும்ப எழும்ப. ஆண்டவரே, துதிக்கு ஆராதிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அங்கே ஹாலேலூயா, அங்கே ஆட்சி செய்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அங்கே நடக்க நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடும். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, ஹாலேலூயா, இன்னும் யாராலும் பலவீனங்களோடு இருக்காங்க, ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வியாதியில் விடுதலை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே, ஹாலேலூயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, சுகம் உண்டாகும். ஆண்டவரே, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, ஹாலேலூயா, பலவீனத்திற்கு ஒவ்வொருவரையும் கரங்களில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, விசேஷமானவரே, தேவபெதற்கும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, ஹாலேலூயா, தேவைகளை சந்திக்கும். ஆண்டவரே, ஹாலேலூயா, இந்த வழியில் விஜயபாபு சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இம்மட்டும் பாதுகாத்த எபினேசர் இனிமேல் அவரை பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே, ஹாலேலூயா, தேவைகளை சந்திக்கும். ஆண்டவரே, மதன் சகோதரனையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஹாலேலூயா, அவர் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தும். ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகளான ஆண்டவரே, ஹாலேலூயா, அனைவரும் சபைக்கு வந்து ஒரு சாட்சி கொடுக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, ஹாலேலூயா, அவருடைய பலவீனத்தினுடைய பலன் பூரணமாக விளங்கட்டும். ஆண்டவரே, அவைங்கள் அனைத்தும் புதிதாக மாறட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வேறப்பட்ட ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதே சுகம் பெறட்டும். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் கருத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கும் தப்புவியும். ஆண்டவரே, மீதியான காரியங்கள் அனைத்தும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் அந்த தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடி இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, தர்மியான ஆண்டவரே, கால வேளைக்காக நன்றி. இந்த வேளையிலும் கூட தேவ கர்த்தாமே எங்களோடு பேசும்படியாய் இந்த வேளையை உங்களை கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிரச்சனை இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஒவ்வொருத்தரோடும் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கட்டும். அந்த கேட்கிற வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபகூக் 3:17 17வது வசனம் 18வது வசனம் பக்கம் 1086வது பக்கம் ஆபகூக் 3:17 17-18 வசனங்கள். அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பழம் நற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான வசனத்தை சொன்னதான ஆபகு என்றதான ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்கதரிசனம் அநேக காரியங்கள் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆபகு தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது அந்த தீர்க்கதரிசி அவர் தன்னை தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்துகிறதையும், ஆனால் அவருடைய குடும்ப பின்னணியோ அவரை பற்றிய சார்ந்த காரியங்களோ இங்கே இந்த அதிகாரங்களிலே அவர் நாம் பார்க்க முடியாததை நாம் பார்க்க முடியாது. அவர் குடும்ப சார்ந்த விஷயங்களுடைய பின்னணி எதுவுமே இந்த அதிகாரங்களிலே சொல்லப்படவில்லை. அவரை குறித்து அவர் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்காரு,
தீர்க்கதரிசி என்று சொல்லி வெளிப்படுத்தி பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று அதிகாரத்திலே ஆபகூக் என்ற அந்த புத்தகத்தில் இருக்கிற மூன்று அதிகாரத்திலேயே முக்கியமான ஒரு சில ரொம்ப முக்கியமான வசனங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது அதிகாரம் ஆபகூக் மூன்றாவது அதிகாரம் 17-18 வசனம் பாத்தீங்கன்னா இந்த ஆபகூக்கின் விசுவாச பிரதிபலிப்பு ரோமர் 8வது அதிகாரம் 35-39 வசனம் வரை பவுல் தன்னுடைய விசுவாச பிரதிபலிப்பு இங்கு காணப்படுகிற அந்த விசுவாச பிரதிபலிப்பு ரோமர் 8வது அதிகாரம் 35-39 வசனங்களில் படிக்கும் போது அங்கேயும் இந்த விசுவாச பிரதிபலிப்பு காணப்படுகிறது. அதே போல பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வசனங்களை படிக்கும் போது இந்த அதிகாரத்தில் இருக்கிறதான அந்த ஆபகூக்கின் விசுவாச பிரதிபலிப்பை அங்கும் நாம் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல இந்த ஆபகூக் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன விசுவாசத்தை பத்தி அங்கு சொல்லப்படுது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றதான ஒரு வசனமும் முக்கியமான வசனம் இங்கே என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்க இந்த அதிகாரத்திலே ஆபகூக் எழுதின தீர்க்க தரிசன இதிலே இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூல் என்று இந்த நூல் கூறும் மாபெரும் உண்மையை மேற்கோளாக காட்டி, இந்த வசனத்தில் இருக்கிற மாபெரும் உண்மையை மேற்கோளாக காட்டி புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம், எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனமும் இங்கே கூறப்பட்டதான இந்த வசனத்தின் மாபெரும் உண்மையை மேற்கோளாக காட்டி புதிய ஏற்பாடிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 இந்த வசனத்திலே இதனுடைய அந்த உண்மையை மேற்கோளாக காட்டி அங்கே இந்த வசனங்கள் கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களானால், இந்த அந்த அதிகாரத்துக்குள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நடக்கிறது, ஆண்டவர் ஒரு உண்மையா ஒரு தீர்க்க தரிசனமாக அவருக்கு ஒரு உண்மையை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன உண்மையை வெளிப்படுத்துகிறார்? அந்த யூதா தேசத்திலே அந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை காரணத்தினாலும் பலவிதமான பாவத்துக்கு உட்பட்டபடினாலே ஆண்டவர் அந்த யூதா தேசத்தை தண்டிக்கும்படிக்கு தீர்மானம் செய்கிறார். அதை அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆபகூக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆபகூப்பை கேட்கிறாரு, ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாத்தீங்கன்னா ஆபகூக் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நீங்கள் படித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் அந்த யூதா தேசத்தின் மேலே கொண்டு வருகிற தண்டனையை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்ல அவருக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த தேசத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க வெளிப்படுத்தினார். எந்த என்ன வெளிப்படுத்தினாரு, அந்த தேசம் பாவம் மிகுந்திருந்தபடினாலே நான் அந்த தேசத்தை, அந்த யூதா தேசத்தை நினைச்சு போறேன், தண்டிக்க போறேன். எப்படி தண்டிக்க போறேன், அங்கே பாபிலோன் இருக்கிறதான ராஜாக்கள் வந்து அதை அந்த என்ன செய்ய போறாங்க, அந்த யூதா தேசத்தை அழிக்கும்படியாக அதன் மூலம் நான் தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆபகூக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே கல்தேயர் என்பதான ஒரு மக்கள், அந்த நாட்களிலே பாபிலோனை ஆண்டதான கல்தேயர் அன்னதான ஒரு மக்களின் மூலம், அந்த ஜனத்தின் மூலம் இங்கு பெரிய ஒரு அழிவை, ஒரு தண்டனையை இந்த யூதா தேசத்துக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டார். இதை ஆண்டவர் ஆபகூக்கு என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த கல்தேயர்கள் எப்படிப்பட்டவர், பாபிலோன் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், யுத்தத்துக்கு வந்தார்களானால் மிகவும் கொடுமையான ஒரு மனிதர்கள் கல்தேயர்கள். பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை வாய்ந்த ஒரு மனிதர்கள். அவர்கள் யுத்தத்துக்கு வந்தா என்ன செய்வாங்களாம், அங்குள்ள எல்லா ஜனங்களையும் நினைச்சுவாங்க, கைதியா பிடித்து கொண்டு போய், அது மாத்திரமல்ல அங்குள்ள பொருட்கள் எல்லாம் கொள்ளையடித்து விட்டு, மாத்திரமல்ல அங்க இருக்கிற எல்லாவற்றையும் தீக்கரையாகி அவர் தீ வைத்து கொளுத்தி அந்த எல்லா இடத்தையும், அந்த சாம்ராஜ்யத்தை நினைச்சுவாங்களாம், அழித்து போடுவார்களாம். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பாபிலோனியர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர்களை கொண்டு இந்த யூதா தேசத்தை தண்டிக்கும்படியாக தீர்மானித்தார். இதை ஆபகூக்கு வெளிப்படுத்தினார். இப்போ ஆபகூக்கு எப்படி செய்தாரு, ஒரு தீர்மானத்துக்குள்ள வருகிறார். ஏன் அப்படி வருகிறார்னு பார்க்கும்போது, அங்கே அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்திலே வாழ்ந்து வந்தார்கள் பார்த்தா, அத்திமரம் அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அத்திமரம் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுலையும் சரி பழைய ஏற்பாடுலையும் பார்த்தீங்கன்னா அத்திமரத்தை முக்கியமாக நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே முக்கியமான ஒரு என்ன சொல்றது, விவசாயம் பார்த்தீங்கன்னா அங்கே அத்திமரங்கள் அதிகமாய் காணப்பட்டது. அந்த அத்திமரத்தினுடைய அந்த தேவனுடைய ஆசீர்வாதம்
அந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அத்திமரத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், திராட்சை செடியின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒலிவ மரத்தின் பலனை கொடுத்திருக்கிறார், பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து ஆட்டு மந்தையினை பலனை கொடுத்திருக்கிறார், மாத்திரம் மாடுகள் கொடுக்கிறதான பலத்தை கொடுத்து பலனை கொடுத்திருக்கிறார். இப்படி பல ஆசீர்வாதங்களை அந்த ஜனங்கள் அனுபவித்து வந்தார்கள். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் பாத்தீங்கன்னா, இந்த எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, இந்த இது அத்திமரத்தை பார்க்கும் போது அத்திமரம் வருஷத்துக்கு இரண்டு முறை என்ன செய்யுமா, கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. வருஷத்துக்கு இரண்டு முறை, அதாவது லேட் சம்மர் சொல்லுவாங்க, வெயில் காலத்துல கடைசி பகுதியும் லேட் ஸ்பிரிங் சொல்லுவாங்க, அதாவது அந்த இலையுதிர் காலமா, அது என்ன ஸ்பிரிங் சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க, அது வசந்த காலமா, வசந்த காலத்தின் பிற்பகுதியிலும் ரெண்டு வருஷத்துக்கு இரண்டு முறை என்ன செய்யுமா, அந்த அத்திமரம் பழத்தை என்ன செய்யும், அது கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஜனங்களா இருக்கிற திராட்சை செடி வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யுமா, தன் கனிகளை கொடுக்கும். ஒலிவ மரம் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்யுமா, அந்த பழங்களை கொடுத்து கனி கொடுக்கிறதாய் காண. வயல் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யுமா, கனி கொடுக்கிறதாய் காண. ஆடு மாடுகள் எப்பொழுதும் என்ன செய்யும், அது பிரயோஜனம், மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடு, பால் மூலம் பட் பல அநேக காரியங்கள் மூலம் அந்த ஆடு மாடுகள் ஆசீர்வாதமா இருந்தது. அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் இந்த விவசாயத்தின் மூலம், இதை பராமரிப்பதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார்கள். இதுதான் அவங்க தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தான் என்ன கேடகமா இருந்தபடினாலே அவங்களுக்கு எது கிடையாது, கோட்டையெல்லாம் கிடையாது, ஆண்டவர் தான் அந்த தேசத்துக்கு பாதுகாப்பு. அப்படி இருந்தபடினாலே ஆண்டவர் அவளுக்கு பாதுகாப்பா இருந்தார். இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து செழிப்போடு வாழ்ந்து வந்த அந்த ஜனங்கள், ஹலிலூயா, இப்போது ஆபகூக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. என்ன வெளிப்பாடு, இவைகள் எல்லாம் என்னை விட்டு போக, இந்த தேசத்தை விட்டு போக போகிறது என்றுதான் ஒரு வெளிப்பாடு. ஹலிலூயா, இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற யாரு, ஆபகூக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அவர் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். என்ன தீர்மானம், ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர், ஹலிலூயா, இதை நிறைவேற்ற போகிறார். நான் என்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன விட்டு என்ன செய்கிறது, போக போகிறது, நான் அத்திப்பழத்தை சாப்பிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன், திராட்சை தளத்து பழங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன், ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு வருகிறேன், வயல்கள் மூலம் கிடைக்கிற தானியத்தை நான் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டு. வயல்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அவர்கள் கோதுமை செடிகளையும் பார்லி இதைகளையும் விவசாயம் பண்ணி அவர்கள் அந்த நினைச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்து வந்த ஜனங்கள். அப்போ வயல்களின் ஆசீர்வாதத்தை நான் நினைச்சேன் பெற்றுக்கொண்டு வருகிறேன், மாடுகள் மூலம் வருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்று, வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ரெண்டு முறை, இப்படி ஆண்டு முழுவதும் கொடுக்குற ஆசி, இது எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாய் வைத்திருந்தார். இப்போ ஆபகூக்கு வெளிப்பட்ட உடனே அவனுக்கு என்ன உண்டாயிடுச்சு, ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானம் எடுத்து அவன் என்ன பாடுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், எல்லாவற்றையும் இழந்து போனாலும், அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. இதெல்லாம் என்னிடத்திலிருந்து எடுக்கப்படும், சீக்கிரமா என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போக போகிறது. இதெல்லாம் இவையெல்லாம் வந்து பாபிலோன் அழிக்க போகிறார்கள், அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிற, இவெல்லாம் கைதிகளாய் பிடித்து கொண்டு போக போகிறார்கள், இந்த பலன்கள்லாம் தீக்கிரையாக போகிறது, ஆண்டவர் இந்த தேசத்தை தண்டிக்கும், இதுல எல்லாவற்றையும் நான் இழக்க போகிறேன் என்று சொல்லி, ஒருவேளை இதுல சொல்லப்படல, ஒருவேளை ஆபகூக்கு அந்த தீர்க்கதரிசி விவசாய கூட இருந்திருக்கலாம், இது எல்லாத்தையும் அவர் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அந்த ஆசீர்வாதங்களை அவர் அனுபவிச்சு கொண்டு இருந்திருக்கலாம். திடீர்னு ஆண்டுடைய வழிபாடு வந்த உடனே அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றான், ஆண்டுடைய சொல் மாறாதது, ஆண்டவர் சீக்கிரமா இதை நிறைவேற்ற போகிறார். இப்போ அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ள வரான், என்ன தீர்மானம், இவைகள் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்யறது, எடுபட்ட போக போகிறது. ஹல்லேலூயா, யோசித்து பாருங்க, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம் இல்லையா, இவைகளெல்லாம் என்ன விட்டு போக போக தெரிஞ்சா அவனோட மனசு எப்படி பாடுபடும் இல்லையா, எவ்வளவு துக்கங்கள் இருக்கும், எவ்வளவு வருத்தம் இருக்கும், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் விட்டு போக போகுது எப்படி சொல்லும்போது அவன் மனசு கலங்கி இருக்கும் இல்லையா. ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் இம்மட்டுமா இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன், இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இவ்வளவு செழிப்போடு இருந்தேன், இவைகளெல்லாம் என்ன விட்டு போக போகிறது என்று சொல்லி அவன் மனசு பாரப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில ஒரு தீர்மானம் எடுக்கிறான், என்ன தீர்மானம் எடுக்கிறான், இவைகள் எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் நினைச்சுவேன் கழி கூறுவேன். ஹல்லேலூயா, அவனுடைய தீர்மானம் தான், என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய போறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ஹல்லேலூயா, என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் என்ன செய்வேன் கழி கூறுவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அநேக வேளையில என்ன செய்யறோம், நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் போது நல்ல ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஆலயத்துக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியோட ஆராதிக்கிறோம் இல்லையா, நம்ம ஆராதனை வேலை அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, நல்ல மகிழ்ச்சியோட ஆராதிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா.
அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும்போது, எல்லாமே அனுகூலமா இருக்கும்போது, எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாய் தேவனை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகும் போது நமக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம், அதே சந்தோஷத்தோடு அதே மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆராதிக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒருவேளை சந்திக்க வேண்டிய கண்டிப்பா ஒருவேளை சில காலங்கள் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுவோம். வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் உள்ளதுதான் இல்லையா? யோபுடைய வாழ்க்கையில பார்த்தானா ஒரு பெரிய செழிப்புள்ள ஒரு செல்வந்தனா இருந்தான். அவனுக்கு காலமான நினைச்சது தள்ளப்பட்டது. சாத்தான் போய் கேட்டான், ஆண்டோட்ட இதெல்லாம் நீ வந்து வேலி அடிச்சு வச்சிருக்கிறேரு விசுவாசத்தை, அதனாலதான் விசுவாசமா இருக்கு, இதெல்லாம் எடுக்க நீங்க எனக்கு அனுமதி கூடும் அப்போ தெரியும் சொல்லி சவால் விட்ட போது, ஆண்டோட அனுமதிக்கிற போது எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தை பார்க்கும், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், அல்லேலூயா, அவர் எனக்கு கொடுத்தாரு அவர் எல்லாவற்றையும் எடுத்தார், ஆனா நான் நினைச்ச மாட்டேன் ஆண்டவர் விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்ததை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் அவன் தீர்மானம் எடுத்தான், எல்லாம் என்ன விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருக்க போறேன், கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் நினைச்சுவேன், களி கூறுவேன். ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி காணப்படுறோம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய சில காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகிறோமா, இல்லை ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போகிறோமா, நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி இருக்க வேண்டும், வேதம் சொல்லுகிறது நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. படிக்கலாம் பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லி ஆண்டவர் ரெண்டு முறையும் அழுத்தமா சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு, எப்போதும் நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க இல்லையா. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீங்க எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருங்க ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஒரு அருமையான அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாள் இந்த வாழ்க்கை என்பது அப்படிதான் இல்லையா, ஒரு நாள் இதை ஒருவேளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் நம்ம தள்ளப்படலாம். தள்ளப்போறது எப்போதும் ஆசீர்வாதம், நம்ம ஆசீர்வாதத்தில் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோமோ, வாழ்க்கையில் இழப்புகள் வந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வேத வசனத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட காலகட்டத்திலும் கூட அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ வேதம் பிலிப்பி 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் நாம் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், 4 படிக்கலாம் பிலிப்பியர் 4:6-7 பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டியதினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் வரதான் செய்யும், வரலாம். அநேக இழப்புகளை ஒருவேளை நம்ம ஆசீர்வாதமா இருந்திருப்போம், இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். நான் ஒரு காலத்துல நல்ல செழிப்பான இருந்தேனே, என்னுடைய வேலைகள் ஆசீர்வாதமா இருந்தது, இப்போ தான் எல்லாம் என்னுடைய வேலையில ஆசீர்வாதம் இல்லை, பேங்க் பேலன்ஸ் என்ற வாழ்க்கையில இல்லை இல்லையா, செழிப்பு இல்லை, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, இப்ப அந்த சந்தோஷம் எனக்குள்ள இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையே, என்னுடைய வேலையில நிரந்தரமான ஒரு தன்மை இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமா இருக்கிறதே என்று சொல்லி அநேகமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒரு காலத்துல செழிப்போடு சந்தோஷமா இருந்தோட வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் துக்கத்துக்குள்ளாக, ஒருவேளை பல விதமான பிரச்சனைக்குள்ள நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆபகுக்கு வந்துச்சு. என்னது, ஆண்டவர் சொன்னாரு தேசத்தை நான் நினைச்சு தண்டிக்க போறேன், அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த ஆபகுக்கும் அவன் சந்திக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் தீர்மானம் எடுக்கிறான், என்னோட வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் எல்லாம் வச்சிருந்தேன், என்னெல்லாம் வச்சிருந்தேன், அத்தி மரம் இருந்தது, என்னோட வாழ்க்கையிலே திராட்சை பழ செடி தோட்டம் இருந்தது இல்ல, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது, ஒலிவ மரம் இருந்தது, வயல்கள் இருந்தது, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது, ஆடு மாடுகள் இருந்து, ஆனாலும் எல்லாம் என்னை விட்டு போக போறது, ஆனாலும் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவு. வேதம் அதான் சொல்லி உடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருங்கள். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய சமூகத்திலே வந்து எல்லாவற்றையும் தேவனிடத்தில் என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடும் நன்றி செய்யணும், விண்ணப்பங்களை நாம் அவரிடத்தில் ஏறெடுக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன செய்யுமா, நம்மை கிறிஸ்து சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம என்ன செய்யும்,
காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்றது. தேவ சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, தேவனுடைய இளைப்பாறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது, தேவனுடைய மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நாம் தேவனுக்குள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும், ஆசீர்வாதம் வந்தாலும் சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இழப்புகள் வந்தாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி நம் தீர்மானம் ஆபகுப்பு கொண்டு தீர்மானம் எடுத்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அன்று எதிர்பார்க்கிறார். படிக்கலாம் ரூத் 1வது அதிகாரத்திலே நாம் ஒரு வாழ்க்கையிலே நடந்த அவருடைய வாழ்க்கையில் இந்த வேதத்திலே நடந்த வேதத்திலே வந்து ரூத் அந்த நிருபத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு சகோதரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அவருடைய வாழ்க்கையிலே இதே போல நெருக்கங்கள் வந்தபோது இந்த வாழ்க்கையிலே முற்றிலும் எல்லாவற்றையும் இழந்ததான அந்த சகோதரி அந்த நெருக்கத்துக்குள்ளாய் வந்தபோது கூட ஆண்டவர் என்ன அவளை என்ன செய்தார், அவர் தேவனை விடாத ஒரு பிடித்து கொண்ட காரியத்தின் நிமித்தம் பிற்பாடு அவருடைய வாழ்க்கை அவரது ஆசீர்வாதமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. ரூத் 1வது அதிகாரத்திலே பார்க்கும்போது நகோமி என்றதான யூதா ஒரு சகோதரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் யூதா தேசத்திலிருந்து மோவாப் தேசத்துக்கு போனான் இல்லையா. யூதா தேசத்திலே பார்த்தீங்கன்னா எருசலேமிலே அங்கே பஞ்சம் உண்டா ஆனபடினாலே அவள் அந்த தேசத்தை விட்டு எங்க செய்றா, மோவாப் என்றதான தேசத்துக்கு போகிறான். அந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்க, பொறுமையா நீங்க படிச்சு பாருங்க, பிற்பாடு எல்லா காரியங்களையும் நீங்கள் படித்து பாருங்க, வீட்டில இருக்கும்போது நீங்கள் படித்து பாருங்கள். அவள் என்ன அந்த குடும்பமாக அவள் எங்க போறாங்க, மோவாப் என்றதான அந்த தேசத்துக்கு போறாங்க. ஏன்னா இங்க பஞ்சம் உண்டாயிடுச்சு, அங்க எருசலேமிலே யூதா தேசத்திலே பார்த்து பஞ்சம் உண்டானபடினாலே அவர்கள் என்ன செய்யா குடும்பமா போறாங்க. குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க, கணவன் இருக்காரு, ஹோமிக்கு ஒரு கணவர், 2 பிள்ளைகள் இல்லையா, ஆண் பிள்ளைகள், எல்லாரும் சேர்ந்து அங்க போறாங்க. போய் அங்க தேசத்துல வாழ்ந்து அந்த மோவாப் தேசத்தோட ஜனங்க அந்த பெண்களை அவர்கள் நினைச்சு தன் பிள்ளைகளுக்கு மகன்களுக்கு மனமுடித்து வைக்கிறார்கள். மனமுடித்து வைத்த போது அங்கே அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இங்கே பஞ்சம், மோவாபுல போன உடனே அவங்களுக்கு பல வேலைகளை செய்திருப்பாங்க, அங்கே செழிப்போடு தான் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செழிப்பின் மத்தியிலே திடீர்னோட வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை நடக்கிறது. என்ன பிரச்சனை நடக்குது, என்னுடைய கணவனை என்ன செய்தார், அவள் இழந்து போகிறவளாய் காணப்பட்டாள், 2 பிள்ளைகளையும் இழந்து போனவளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே அவள் என்ன செய்தாள், அங்கே தன்னுடைய ஆண்டவர் அருமையான இடத்துல தான் வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கூட அப்படிதான் இல்லையா, நம்முடைய ஆண்டவர் சில இடங்களிலே நம்ம அருமையான இடத்துல வச்சிருக்கிறாரு. பஞ்சம் வரும்போல இருக்கும், ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நெருக்கங்கள் வருகிறது போல இருக்கும், இழப்புகள் வருது போல இருக்கும், நம்ம அநேக வேளையில சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்மளை துளிர்க்க செய்கிற ஆண்டவர், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். அந்த இடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். உறுதியா இருக்கும்போது நிச்சயமா நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா. ஒருவேளை அந்த ரூத் அந்த நகோமி அந்த பஞ்ச காலத்திலும் ஒருவேளை அந்த தேசத்திலே யூதா தேசத்திலே அப்படி இருந்திருப்பானால் மீண்டும் வேதம் சொல்லுகிறார் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான். ஆனால் அவ என்ன செய்தார், தேவனை விட்டு அந்த தேவனுக்கு பிரியமான அந்த எருசலேமை விட்டு என்ன செய்தா, அவ மோவாப் ஆண்டவரை அறியாத ஒரு அந்நிய தேசத்துக்கு போனான். அங்கே போன போது அப்படி ஒரு காலகட்டத்திலே அங்கே வந்து தன் பிள்ளைகளுக்கு மருமகளை கல்யாணம் பண்ணி எல்லாம் மருமகளோடு நல்ல சந்தோஷமா வாழ்ந்த போது திடீர்னு ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்பட்ட. 4வது அதிகாரம் பார்க்கலாம். நகோமியின் என்னது புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமார்த்திகள் மாத்திரம் 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். அடுத்த கடைசி 2வது வசனங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு 5வது வசனத்தை பார்க்கலாம், பின்பு மக்கோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் யார் அவள் பிள்ளைகள் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமார் இருவரையும் தன் புருஷனோடு இழந்து தனியா இருந்தாள். 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் நீங்க பொறுமையா வீட்டுல படித்து பாருங்கள். அங்கே பாத்தீங்கன்னா தன்னுடைய புருஷனை அவள் அங்க போய் அந்த அந்நிய தேசத்திலே தேவனை அறியாத ஒரு தேசத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தேசத்திலே தேவனால் வெறுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அவள் தன்னுடைய தேவன் நேசித்த தேசத்தை விட்டு அவள் போய்விட்டான். போய் அங்க என்ன செய்தாலாம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா, ஆனால் தேவனை விட்டு நான் பின்வாங்கி போகும்போது இழப்புகள் வரும், இதுதான் ஒரு அடையாளம். அப்போ அவள் அங்கு போனா அங்க ஒரு பெரிய இழப்ப சந்திச்சா, தன்னுடைய புருஷனை இழந்து போனால் 2 குமாரர்களையும் இழந்து போனா. இப்ப அங்க யாரு, அவள் தனிமையா இருந்த ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அங்கே மனங்கொண்ட பெண்கள் யாரு, அந்நிய ஸ்திரீகள், மோவாப் ஸ்திரீகள் தான் அங்கே அவள் மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அங்கே அவள் தனிமையாக்கப்பட்டாள். தன் நம்பிக்கையா இருந்த தன்னுடைய புருஷன் அந்த 2 குமாரர்களும் இறந்து போனார்கள். அல்லேலூயா. இப்போ தன் மருமகளோடு கூட இருக்கிறார்,
இப்போ அவளுக்கு கேள்விப்படுகிறா, ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய நான் விட்டு வந்த தேசத்தை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டாருன்னு சொல்லி அவள் நினைத்த உடனே திருப்பி அங்க போ விருப்பப்படுறா. விருப்பப்பட்டு அவள் என்ன சொல்லிக்கிறாள், உடனே மருமகளை பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் நினைச்சீங்க என்ன விட்டு நான் போயிருங்க, நான் மறுபடியும் நினைச்சுறேன் என்னுடைய தேசத்துக்கு நான் போக போகிறேன்னு சொல்லி அவள் நினைச்சாரு போ சொல்றா. அப்போ எல்லா அவர் கூட அந்த மருமகள்லாம் அவ்வளவு விட்டு நினைச்சாங்க போய்விட்டாங்க. ஹல்லேலூயா. அவனோட மருமகள் அவங்க கூட இருந்தாங்க, இவ்வளவு நாட்கள் பிள்ளைகள் உழைத்து கொடுத்த நல்ல சம்பாத்தியத்துல சந்தோஷமாய் வாழ்ந்திருந்த மருமகள்லாம் இவ்வளவு வாழ்க்கையில ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னு என்னாயிடுச்சு, விட்டு போயிட்டாங்க. வேற அப்படிதான் சொல்லுது 14வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் சப்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்மாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பட்டி கூட. ரெண்டு மருமகள்ல ஒருத்தர் டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க, அவள்கிட்ட ஒண்ணும் இல்லை, இந்த மாமியாரை வச்சுட்டு இருந்தா மாமியார் கூட இருந்தா நமக்கு என்ன செய்ய கிடையாது, சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டிதான் சொல்லி பயம் உண்டாயிடுச்சு. உடனே என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மருமக நினைச்சுதான் டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எங்க வாழ்ந்த ஜனங்கள், அங்க மோவாயில மோவாபில் அந்த கூட்டத்தில் வாழ்ந்த ஜனங்க, அவங்களெல்லாம் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற ஜனங்கள் அங்க போயிட்டாங்க. ரெண்டாவதும் அவர் சொல்றா 15வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றான், ரூத்தை பார்த்து நகோமி சொல்றான், நீ போயிருப்பா, நீ ஏன் என் கூட இருக்கிற, அவ்வளோ போயிட்டா, நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்கிட்ட இருந்து எல்லா வாழ்க்கையிலிருந்து எல்லா நம்பிக்கையும் இழந்து போனேன், என்னோட வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் இழந்து போனேன், நான் மீண்டும் நான் என்னுடைய பழைய தேசத்துக்கு நான் போக போறேன் இது சொல்லி நீ என்னை விட்டு போயிரு, நீ உன் தேவனை பின்பற்றுறதுக்கு நீ உன்ன விட்டு நீ என்ன செய்ய, உன் அக்கா போ சகோதரி போயிட்டா நீ போன்னு சொல்றான். நம்ம வாழ்க்கையிலேயே அப்படிதான், ஒரு வாழ்க்கையில எல்லாம் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய சொந்தங்கள் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா இருக்கும், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரும்போது யாருமே நம்ம கூட இருக்க மாட்டோம். இயேசுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, வசனம் சொல்லி நல்ல வசனங்களை சொல்லும் போது இந்த கடினமான வசனங்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து நீங்களும் போக மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் போக மனதா, அவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, நான் நல்ல காரியத்தை தான் சொல்லி கொடுத்தேன், அவங்களுக்கு ஆசீர்வாதமான வசனங்களை நான் கொடுத்தேன், நாங்க எல்லாம் என்ன விட்டுட்டு கடினமான வார்த்தைகள் சொல்லி என்ன விட்டு போயிட்டாங்க. இப்ப தான் நம்பி இருந்த 12 சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் என்ன விட்டு போக மனதாயிருக்கிறீர்களோன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது நம்மளை நினைச்சு நம்ம கூட இருந்தவங்க, நம்மளை பெருமையா பாராட்டினவங்க, நம்மளை தூக்கி வச்சவங்க எல்லாரும் ஒரு நாள் போயிருவாங்க, நம்ம கூட நம்பி இருந்தவங்க எல்லாம் போயிருவாங்க, நம்ம நண்பர்கள் போயிருவாங்க, நம்மளை நம்பி இருந்த சொந்தங்கள் போயிடும். இல்ல தனிமையை இன்னைக்கு தனிமையை நம்மளை வளர்ந்து இப்போலோட வாழ்க்கையிலும் அகோமிடைய வாழ்க்கையில தனிமை அதை வாழ்த்துச்சு. அவள் நினைச்சுதா எல்லாரும் என்ன விட்டு போயிருங்க, என்னால யாருக்கும் நினைச்ச முடியாது, உதவி செய்ய முடியும், இதுவரை என் பிள்ளைகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போட்டேன், இன்னும் என்னால் தனிமையில இருக்கிறேன், இனி நான் உங்களுக்கு நினைச்ச முடியாது, உதவி செய்ய, நீங்கள்லாம் உங்க வீட்டுக்கு போக சொன்ன. ஆனால் அவள் நகோமியை தன்னோட தேவனை தொழுது கொண்டு இருந்திருப்பாள், அதனால தான் இவ் ரூத்துக்கு தெரிஞ்சிருக்கு அவளோட தேவன் வல்லமை உள்ள தேவன் சொல்லி உறுதியாய் ரூத்து அவளை பிடித்து கொண்டாள். அடுத்த வசனத்து 16வது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க, அவர் சொல்றார், ரூத் சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நான் உண்மை உன்ன உண்மை விட்டு போக மாட்டேன். மாமியை பார்த்து சொல்றாரு ரூத் ரெண்டாவது மருமகா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜீவன் சொல்லி அந்த இயேசுவை கத்தரை அறியாத ஒரு ஜாதியில வாழ்ந்த ஒரு மகள் அவள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறாள். அல்லேலூயா. நகோமி தொழுது கொண்டதான ஆண்டவரை அவள் உறுதியாய் பற்றி கொண்டு சொல்கிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய, நானும் உன்னை விட மாட்டேன், உன் கூட வாரேன்னு சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவள் தேவனை மறுதளிக்காமல் வந்து விட்டா. இல்லையா, அவங்க அநேக நகோமிகிட்ட அநேகர் சொல்லியிருப்பாங்க, இல்லையா, நிச்சயமா சொல்லியிருப்பாங்க, எப்படின்னா தன்னுடைய கணவனை இழந்து போனாங்க, ரெண்டு குமாரன் இழந்து போனாங்க, நிச்சயமா அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற ஜனங்க, நீ தொழுது கொண்ட ஆண்டவர் என்ன ஆண்டவர், இல்ல ஹல்லேலூயா, என்ன ஆண்டவர், புருஷன் இறந்து போனான், ஒரு ரெண்டு பிள்ளைகளும் குமாரர் இறந்து போனாங்க, நீ வணங்குகிற ஆண்டவர் உயிர் உள்ளவர் தானா என்று அநேகர் நிச்சயமா கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே நகோமி தள்ளப்பட்டிருப்பாள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில வரும்போது அநேகர் நமக்கு நேராக கேட்கிற கேள்வி இது அப்படிதான், எப்படின்னா நீ இயேசு இயேசுன்னு ஓடினியே, உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது, எல்லாவற்றையும் இழந்து போனாயே, உன்னோட வாழ்க்கையில இயேசுன்னு சொல்லி சர்ச்சுக்கு போன, இயேசுன்னு சொல்லிட்டு ஊழியம் செய்ய போன, இயேசுன்னு சொல்லிட்டு இப்ப பழைய தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு புது வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி போன, எல்லாவற்றையும் இழந்து போனியே என்று சொல்லி அநேக கேள்வி கணக்கில் நம்ம நோக்கி வந்திருக்கோம். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற ஆண்டவர்ல நகோமிடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அது வந்திருக்கும். அல்லேலூயா.
நம்மள அநேகர் கேட்டிருப்பாங்க, நீ இயேசு நீ கர்த்தர் கர்த்தன் போனியே, உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போய் நிக்கிறாயே, எல்லாவற்றையும் இழந்து போய், உனக்கு ஆதாரமா இருக்கிற புருஷன் இழந்து போன, ரெண்டு குமாரம் இழந்து போன, என்ன கர்த்தர் கர்த்தன் சொல்லிக்க நிச்சயமா கேட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவள் தான், ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தரை விடவில்லை, உறுதியாய் பற்றி கொண்டாள், மீண்டும் நான் இந்த தேசத்துக்கு போவேன், கர்த்தரனை ஆசீர்வதிப்பா, என்னை தேசத்தை ஆசீர்வதிக்காக ஆரம்பிச்சிட்டாரு, மறுபடியும் நான் என் தேசத்துக்கு போனா என்னை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி அவள் ஆண்டவரை விட்டு விடவில்லை. அநேக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், இந்த வாழ்க்கையில சோர்வுகள், இந்த வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், இதே மாதிரி போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில வரும்போது அநேக வேளையிலே நம் தேவனை விட்டு விட்டு பின்வாங்கி போய் விடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஆபகுக்கை போன்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் அவள் உறுதியாய் நின்றது, நான் என்ன செய்வேன், ஆண்டவரை விட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில இழப்புகள் ஆபகு சொன்ன எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் இந்த எச்சுப்பின் தேவனுக்குள் கழிவு. அதே போல அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனால் நம்பிக்கை இல்லை, இனி எப்படி என் வாழ்க்கையை நடத்த போறேன்னு சொல்லி மருமகளெல்லாம் அனுப்பி விடுறா, ஆனாலும் அவளுக்குள்ள என்ன இருக்குது, என் ஆண்டவர் என்ன செய்வாரு, நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிற்பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே அவள் ஆசீர்வாதமா இருந்ததை பார்க்க முடியும். நவமியுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம், 15-ஆம் அதிகாரம் 14-ஆம் வசனம் 3-ஆம் அதிகாரம் 14-ஆம் வசனம் படிக்கலாம். ரூத்து, அங்கே அவர் சொல்லப்பட்டிருக்க நகோமியை அந்த ஸ்திரீகள், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாணி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்று தயவு செய்த கர்த்தருக்கு படிக்கலாம். எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்த போது அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் அவரை பார்த்து அந்த பெண்கள் ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியா என்று பேசிக் கொண்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு உருகுலைந்து இருந்திருக்கா, தன்னுடைய தேசத்துக்கு திருப்பி வரும்போது அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கு இல்ல, குருகுலைந்து காண நகோமியோ என்று கேட்டார்கள். கேட்ட உடனே அவ மன கிளேசத்துல மன வருத்தத்துல சொல்றாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லமர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டான்னு சொல்லி வருத்தத்தோட சொல்றா. ஆனா அந்த ஜனங்க அன்னைக்கு அந்த கேட்ட ஜனங்கள் அந்த 14-ஆம் அதிகாரம் 14-ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோத்திரம். அன்னைக்கு அந்த அந்த நகோமியை பார்த்து இவள் நகோமியா என்று சொல்லி கேட்ட அந்த ஸ்திரீகள் மத்தியிலே கர்த்தர் அவளை என்ன செய்தாரு, உயர்த்தினார். அல்லேலூயா. இன்று அவள் என்ன செய்யறாரு, ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு, சோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், என்ன செய்த உனக்கு ஒரு சுதந்திரவாளி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவர் அவளை கனப்படுத்தினதை பார்க்க முடியும். மாத்திரமல்ல அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் சந்ததியில் இருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவளின் சந்ததியை கர்த்தர், அவள் நகோமியுடைய சந்ததியும் ரூத்துடைய சந்ததியை அவர் அனுப்பிச்சாரு, ஆண்டவர் ஆசீர்வதித்து என்ன செய்தாரு, அந்த சந்ததியிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கனப்படுத்தினார், அவளை உயர்த்தினார். ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளில் மத்தியிலும் அவள் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் உறுதியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டபடினாலே கர்த்தர் நினைச்சார் ஆண்டவர் அவள் உயர்த்தினதை நாம் பார்க்க முடிகிறது. ஹலேலூயா. ஹலேலூயா. ரோமர் 3:8-39 வரை படித்து பார்க்கும் போது ரோம இவர் பவுல் சொல்றாரு, இந்த வாழ்க்கையில நெருக்கங்களோ யாது எது வந்தாலும் சரி, ஆனா என்ன சொல்றான், தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். வியாகுலமோ துன்பமோ நிர்வாணமோ இழப்போ எதுவா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில நான் சந்தித்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லலாம். அவன் உறுதியா இருக்கிறான், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், அவருடைய அன்பை விட்டு நான் என்ன செய்ய பிரிக்கத்தக்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் நினைச்சான். அவன் உறுதியா தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல மத்தேயு 5:4 சொல்லி, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. துயரப்படுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 5:4 சொல்லுகிறார், என்ன சொல்ற, துயரப்படுகிறவர்கள்
பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைந்த வாழ்க்கையில துயரங்கள் வரும். ஆனால் நம் வேதம் சொல்லுகிறது நாம் ஆறுதல் அடைவோம். அல்ல அவரை சார்ந்து அவருடைய உறுதியா இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆறுதல். நம்முடைய வாழ்க்கையிலே நம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அவர் நம்மளை ஆறுதல் படுத்தி தேற்றுகிற ஆண்டவராய் காணப்படுகிற. மாத்திரமல்ல 11-12 பார்க்கும் போது இந்நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில மற்றவர்கள் உங்களை தீமையா சொல்லலாம், உங்களுக்கு தவறுதலா சொல்லலாம், எதுவா சொன்னாலும் பரவாயில்ல, அவள் பொய்யா சொல்வார்களானால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க துக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. உங்களை நிந்திக்கும் போது, உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்களை என்ன செய்யுது, உங்களை வந்து தவறாய் சொல்லும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது, பொய்யா அவர்கள் சொல்வார்களானால் நீங்க சந்தோஷமா இருங்க. பரலோகத்துல நமக்கு என்ன செய்யும் பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றது, கர்த்தருக்குள் நீங்க என்ன செய்யுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். நாம் அவருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் போது அவர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். இரண்டாவது ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு மனிதனை நான் பார்க்க முடியும். மத்தேயு 19 அதிகாரம். இங்கே ஒரு சகோதரியை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை இழந்த சூழ்நிலையிலும் அவள் ஆண்டவரை உறுதியாய்ப்படுத்திக் கொண்டாள். அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள். கடைசி இரண்டாவது ஒரு மனிதனை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் படிக்கும்போது அங்கே ஒரு செல்வந்தனான ஒரு வாலிப பையனை பார்க்க முடியுது. அவனுடைய சம்பவம் அங்கே நடக்கிறது. அவன் இயேசுவை சந்திக்க வருகிறான். சந்தித்த வந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் எப்படிப்பட்டவன், எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய நியாய பிரமாணங்களை நான் சிறு வயது முதல்ல என்ன செய்கிறேன், பின்பற்றி வருகிறேன் சொல்றான். மத்தேயு 19 அதிகாரம் 16-22 அதில் பார்க்கும்போது 17 வசனத்தை படிக்கலாம். அதற்கு அவர் 16 வசனம், அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் சொல்வானே, தேவன் ஒருவரே தவிர நல்லவன் ஒன்று இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டதற்கு, இயேசு கொலை செய்யாதிருப்பாக இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்ல, எல்லா காரியங்களையும் தாயை தகப்பன கனம் பண்ணும் எல்லா காரியங்களையும் சொல்கிறார் வரிசையா. அப்போ அவர் சொல்றான், அந்த வாலிபன் அவரை நோக்கி இயேசுவை பார்த்து சொல்றான், இவைகள் எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் என்ன செய்கிறேன், கைகொண்டு இன்னும் நான் என்ன செய்யணும், என்னிடத்துல என்ன குறைவு இருக்குதுன்னு சொல்றான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒன்றை அவன் இழக்குவதற்கு தயாராகணும். ஆண்டவர் பார்க்கிறார், பார்த்து அவன்கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட என்ன செய்யிருக்கு, உன்கிட்ட இருக்கிற ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன செய், ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நீ என்ன தரித்திருக்க கூடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு, அதன் பின் என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். அல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவன்கிட்ட கேட்கிறானா, எல்லாம் சிறு வயது முதலே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நீ சொல்லிக்கிற எல்லா காரியங்களையும் நான் சிறு வயதுலேயே ஃபாலோ பண்ணிட்டு, இதெல்லாம் வேண்டாம், என்ன குறை இருக்குன்னு கேட்கிறாரு. ஆண்டவரை இயேசு உற்று பாக்குறாரு. ஒரு காரியம் அவனுடைய இருதயத்தை உறுதியாக பிடித்து கொண்டிருக்கு. என்ன, அவனுடைய ஐஸ்வர்யம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட என்ன இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்ன செய், என்னை பின்பற்றி வான் சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு அடுத்த வசனத்தை பார்க்கலாம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் அப்படின்னாலே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இந்த வாழ்க்கையிலே அவன் இழப்பதற்கு தயாரல. நம்மளோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள, அவரை பின்பற்ற, தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஐஸ்வர்யத்தை, சந்தோஷத்தை, அவன் அனுபவித்து வருகிற காரியங்களை விட்டு வருவதற்கு அவன் ஆயத்தம் இல்லாதபடினாலே அவன் துக்கத்தோடு இயேசு வேண்டாம் என்று சொல்லி அவன் திரும்பி போய்விட்டான் என்று வேதம் சொல்லியிருந்தா. அல்லேலூயா. அவர் சொல்றார், இவளெல்லாம் விட்டுட்டு என் பின்னால வா சொல்ல, ஒருவேளை அவன் வந்திருந்தா அவன் சீசர்களுக்கெல்லாம் முதன்மையான சீசனா கூட ஆண்டு மாத்தி இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் துக்கத்தோடு இயேசு எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான். அல்லேலூயா. அவன் இழப்பதற்கு தயாராக இல்லை. ஆபகு வாழ்க்கையில பாருங்க, நவோமியோட வாழ்க்கையில பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட அவர்கள் உறுதியாய் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் உறுதியாய் ஆண்டவரை கர்த்தரை பிடித்து கொண்டதை பார்க்க முடிகிறது. இவனுக்கு ஆபகுக்கு தெரிஞ்சிச்சு எல்லா காரியங்களும் என்னை விட்டு போக போகிறது தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அவன் என்ன சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், உண்மை விட்டு நான் போக மாட்டேன், நான் உமக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா இவனுடைய வாழ்க்கையில
தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்கள் இழக்க நேரிட போகும்போது அவன் இயேசுவை விட்டுவிட்டு அவன் பின்வாங்கி போகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் வரலாம். வரும்போது நாம் என்ன நிலைப்பாடை எடுக்கிறோம்? இயேசு எனக்கு வேண்டுமா, இல்லை இந்த உலகம் எனக்கு வேண்டுமா என்று சொல்லும் நிலைப்பாடை நாம் என்ன காரியத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் வேண்டுமானால் சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களை நினைச்சு என் வாழ்க்கையிலே அவர் சொன்னது போல சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, விட்டு விட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம்? அல்லேலூயா. எந்த நிலைப்பாடு எடுக்கிறோம்னு சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருள்ள சில காரியங்களை ஆண்டவருக்காய் நம்ம இழக்க வேண்டி வரும். அந்த தருணத்தை நாம் இழந்து கர்த்தருக்காய் நாம் போகும்போது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தி ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஹலிலூயா. இவனுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய ஒரு தேசத்துக்கு அவன் நல்ல செழிப்போடு இடத்துல வாழ்ந்து வருகிறான். நல்ல சொந்தங்களோடு பந்தங்களோடு நல்ல செழிப்போடு வாழ்ந்து வருகிறான். ஆண்டவர் சொல்றார், இன்னொரு தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி காண்பித்து கொடுக்கிறார். நீ இந்த தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அவன் எவ்வளவு செழிப்போடு தன் சொந்தங்களோடு பந்தங்களோடு குடும்பத்தினரோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டான். ஆண்டவர் சொன்னது நிமித்தம் அவன் இழந்து போனான். இழந்து போயிட்டு ஆண்டவர் சொன்னது நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனான். ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டிருக்குது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் என்னை நீ உறுதியாய் படித்துக் கொண்டபடினாலே தைரியமா இருந்தான். ஆண்டவருக்கா எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கான எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல. துணிந்து தைரியமாய் அவனுக்கு இழந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனான். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாரு, பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்த நான் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இல்லையா? சகையுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் அவன் அழைத்தார். அழைத்த உடனே அவன் என்ன சொல்றான்? உடனே வார்த்தை என்ன சொல்றான்? ஆண்டவர் அநியாயமா நான் வாங்கியிருந்தால் அதை நாணத்தையா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றான். அவன் ஆசீர்வாதத்தை அவன் ஒரு அநியாயமா சம்பாதிச்சிருக்கலாம், அவன் எல்லாம் 4 மடங்கா திருப்பி கொடுக்குறான். அப்படின்னா யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட அவன் எல்லாம் சம்பாதிச்சதையும் திருப்பி கொடுக்க ரெடி ஆயிட்டான். யாருக்காக? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்காக. தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் 4 தனியா என்ன யோசித்து பாருங்க, 100 ரூபா வாங்கியிருந்தான்னா அவன் சொல்றான், இல்ல 1000 ரூபா அநியாயமா சம்பாதிச்சுட்டா அவன் சொல்றான், 4000 ரூபா நான் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்றான். அப்போ கிட்டத்தட்ட அவன் சம்பாதிச்சதை எல்லாத்தையும் அனுச்சிக்கிறான், 4 மடங்கு கொடுக்குறான். அவனுடைய சம்பாத்தியத்தில் 80% லாஸு. ஆனால் அதை கொடுக்க அவன் இழக்க அவன் தயாராகி விட்டான். இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்காக, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை விடுவதற்கு நினைச்சிதான் தயாராகி விட்டான். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுக்கு என்னது ரட்சிப்பு வந்தது, இன்று உன்னுடைய வீட்டுக்கு என்ன வந்தது ரட்சிப்பு வந்தது சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய நேரலாம். அந்த சூழ்நிலைகளில் நாம் எடுக்கிற முடிவு எப்படி? அல்லேலூயா. என்ன முடிவுகளை எடுக்கிறோம்? அன்று ஆபகூக்கு ஆண்டவர் அறிவித்த போது அவன் தைரியமான ஒரு முடிவை எடுத்தான். என்னது? வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் அணிஞ்சுவேன், சந்தோஷமா கடிபூர்ந்துகிட்டே இருப்பேன். எல்லாம் இந்த வாழ்க்கையில இழந்து போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னான். அதே இந்த ஐஸ்வர்யமான வாலிபனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் ஆண்டவருக்காக இழக்க தயாரா இல்லை, அவன் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் பின்வாங்கி போனதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அதே போல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் இழக்க தயாரான போது அவனை பெரிய ஜாதியாய் ஆண்டவர் மாற்றினார். சகையுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் இழக்க தயாரான போது அவனுடைய குடும்பத்துக்கு அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமான ஆண்டவர். அல்லேலூயா. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இன்னொரு பாடலை 2 அடிகளை பாடி நான் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவு மரம் பலனற்று போனாலும்
வயல்களிலே தானியமன்றி போனாலும் ஒலியோரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவருக்குள் களி கூறுவே மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் கொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவருக்குள் களி கூறுவே எல்லாம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிப்போமா எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே ஆபகும் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பாடு வந்த போது அவன் தன்னுடைய தன்னை ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான் என்ன தீர்மானம் எல்லாவற்றையும் நான் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் ஆனால் ஆண்டவர் இது எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில இது போனாலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அதை யட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன் கழிப்பூர்வென்று சொல்லி நல்ல தீர்மானத்தை எடுத்ததை காணப்பட்டது காண பார்த்தோம் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது என் ஆண்டவரிடத்தை நான் திரும்பி போவேன் மீண்டும் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் உறுதியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டார் கர்த்தரோடு உயர்த்தினார் ஆண்டவர் வாலிபர் பார்க்கும்போது ஐஸ்வர்யமான அந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலே வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு முன்பாக வார்த்தையை கேட்டார் இதெல்லாம் இழக்க தயாராக இருக்கிறான்னு கேட்டார் அவன் இழக்க தயாராக இல்லை அவன் இயேசுவை விட்டுவிட்டு பின்வாங்கினவனாய் காணப்பட்டான் அவருடைய வாழ்க்கையிலே இவர் காலியங்கள் காரியங்கள் வாழ்க்கையினுடைய படகுல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம் நம்ம எந்த நிலைப்பாடை எடுப்போம் நம்ம யோசித்து பாருங்க சந்தோஷமான வேளையில இந்த வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சியோட ஆராதிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது அதே மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கிறதா நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆண்டவரே ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும் ஒலி மரம் பலனற்று போனாலும் கத்தாவே சோத்திரமப்பா நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக உதவி செய்வராக கத்தாவே சோத்திரம் யோகுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான் ஆண்டவரே அவன் கத்திரப்புள்ளே ஆண்டவரே உமக்குள் உறுதியாக இருந்ததுனாலே கெட்டதனையாய் அவன் பலனை பெற்றான் கத்தாவே ரூத்தருடைய வாழ்க்கையிலும் கத்தாவே நவமையோடு கூட இணைந்திருந்ததுனாலே ஆண்டவரே அவள் பாவாசை பெறத்தக்கதாகவும் ஆண்டவரே சுதந்திரவாளியாக தக்கதாகவும் இயேசுவை உம்முடைய சந்ததியிலே அவள் ஆண்டவரே அவருடைய பெயர் வரத்தக்கதாக ஆண்டவரே சூத்திரம் அப்பா தெரிந்து கொண்டாலே நீர் தெரிந்து கொண்டேனே உமக்கு சூத்திரம் கத்தாவே நன்றி அப்பா எதையெல்லாம் இழக்கிறோமோ ஆண்டவரே இவையெல்லாம் நிரந்தரமற்ற இழப்பா பணமோ சொத்துக்களோ சுதந்திரமோ நெல் வயல்களோ எல்லாம் ஆண்டவரே அழிந்து போகும் ஆண்டவரே நான் இயேசுவை ஆண்டவரை பிடித்து கொள்ள உதவிச்சுகிறான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதின் உண்மையை நம்பியிருக்கிறபடியா பூர்ண சமாதானத்தோட காத்துக்கள் வாத்தும்படி ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கணும் வாத்தும்படி உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் ஆசாவாசங்களோ உலகத்தின் சிற்றின்பங்களோ கர்த்தாவே உண்மை விட்டு நாங்கள் எங்களை பின்மாற்ற பண்ணாதபடி கர்த்தரங்களை காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே மனிதன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் எனக்கு லாபம் என்ற வார்த்தும்படி கர்த்தாவே தந்தைக்கு ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யவானாகி வாலிபன் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெறாமல் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி போட்டானே அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே நாங்கள் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள உதவிச்சுகிறார்
எதையெல்லாம் இழக்கிறோமோ திரும்ப நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. உண்மையை நாங்கள் பற்றி கொள்கிறோம், உமக்கு மகிமை தருகிறோம். கனத்தின் முடித்துக்குள்ளும் கர்த்தாவே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். வல்லவரே நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு சோத்திரம். செய்தி கொடுத்து ஆண்டவரே சேவை பண்ணுறதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிசினஸ்க்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே ஆண்டவர் அந்தகார இருந்து ஆண்டவரே உமக்கு சோத்திரம். உம்முடைய ஆண்டவரே வெளியே ஒழிச்ச வழியின் இடத்துல கொண்டு வந்திருக்கிற தெய்வம் கர்த்தாவே சோத்திரம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையை பிரசங்கிக்க ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம். கொடுத்த வார்த்தைகளுக்காக சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நன்றியோடுமை துதிக்கிறோம். கடைசி மட்டும் நீர் காத்துக்கொள்வீராக, உமது கரத்தில் கொடுக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிரயோஜனமானதை எங்களுக்கு போதிக்கிற தெய்வன், கண்ணை வைத்து ஆலோசிச்சு நடக்கிற தெய்வன். அவனுடைய வாழ்க்கையிலும் பிசினஸ்ல எதெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்வார். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களின் சமாதானத்தை ஊற்றும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் எழுத போனதை திரும்ப தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வரையை மட்டும் காத்துக் கொள்வீராக சுவாமி. கர்த்தாவே உமக்கு சூத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷருக்கும் அவர் உலகத்தில் வந்த ஆத்மடே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். பொறுப்படுத்தி காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உம்மிடத்தில் உப்பு கொடுத்ததை நீர் அன்னால் மருந்து காக்க வல்லவராயிருக்கு. நீர் கடைசி மட்டும் காக்க வல்லவராயிருக்கு. உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம், பொறுப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. நன்றியோடு மீ துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ரூத்து ரூத்தை போல ஆண்டு நாங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ள உதவி செய்வார். உமக்கு மகிமை தருகிறோம், கனத்தூர் மடித்துக் கொள்ளும். இயேசுமல் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கத்திரை சோத்ரி. என் நூல் மணிபர்த்தனாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி. யோசித்து சகலவாலம் வரவாறு கத்ரா இயேசு கிருஷ்ண திருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் வருஷத்தினுடைய ஐக்கியமாக வேண்டும். நம்மளோட வருகை மட்டும்தான் ஆசிரியர்.